ஆல்ரவுண்டர் ஜடேஜா இருக்கிற எல்லா சைட்லயும் வந்து ஃபார்ம் பண்ணுவாப்புல, ஃபீல்டிங் சிங்கம் பாதி பாயிராப்புல, புலி மாதிரி இந்த சைடு ஓடுறாப்புல. இப்போ வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்கன்னா தோனி தான் காரணம். இந்த வாட்டி தோத்தா அப்புறம் இந்தியா தப்பு சொல்ல மாட்டா, கோலியை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரு தான் கவருக்கும் கப்புக்கும் தான் ரசியே இல்லையே. அவருக்கு நம்ம அவர் வந்தது வந்து பெரிய விஷயம், அவர் ஒரு ரூபாய் காசு வாங்கல. நான் வந்து தோனியோட வெறித்தனமான ஃபேன் ப்ரோ. மேட்ச் இந்தியா தான் சே வின்னு கப்பே நம்ம பேர்ல எழுதிட்டாங்க ஜி, ஆல்ரெடி இந்தியா தான் வின்னு. விராட் கோலி இருக்காப்புல, அப்புறம் நான் ரோஹித் சர்மா இருக்காருல. விராட் கோலி இது வந்து லாஸ்ட் மேட்ச் கேப்டன்சி T20 மட்டும் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் அவர் கப் வாங்கி தானா ஒரு ஐசிசி கப் வாங்கி தான் இருக்கும். வேர்ல்டு கப் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சதே கிடையாது. நம்ம டீம் கூட T20 சரி 50 ஓவரும் சரி நம்ம தான் எப்பவுமே ஜெயிச்சுன்னு இருக்கோம். அதனால இந்தியா தான் ஜெயிக்கும். இல்லை கண்டிப்பாக எப்பவுமே இந்தியா தான் ப்ரோ. இந்தியா தான் ஜெயிக்கணும், இந்தியா தான் ஜெயிக்கணும். மற்றபடி அவனுங்களாம் ஜெயிக்கக்கூடாது. ரொம்ப போனாங்க, ஏன்னா 12 வாட்டி நம்ம தானே ஜெயித்தோம். இந்த வாட்டி தோத்தா அப்புறம் இந்தியா தப்பு சொல்ல மாட்டா, கோலியை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரு தான் கவருக்கும் கப்புக்கும் தான் ரசியே இல்லையே. அதனால் இந்தியா தான் வின் பண்ணோம், நம்ம தான் வெற்றி. அவங்க இது எப்போ வெற்றிலாம் வாய்ப்பு கிடையாது. 6வது வாட்டி நம்ம தான் வின் பண்ணுவோம். இந்தியா தான் சார், அப்சல்யூட்லி இந்தியாவில் இந்த மேட்ச்க்கு எப்போ ஐசிசியில் நம்ம தோத்ததே இல்லை. நம்ம பைசனோட நம்ம தான் டெஃபரண்டாக இருக்குது. மேட்ச் இந்தியா தான் சார் வின்னு, கப்பே நம்ம பேரில் எழுதிட்டாங்க சார், ஆல்ரெடி இந்தியா தான் வின்னு. இப்போ போன மாதிரி இந்தியா பாகிஸ்தான்னா ஒரு குவெஸ்டனே கிடையாது. 100% இந்தியா ஜெயிக்கும். நம்ம எல்லா வேர்ல்ட் கப் மேட்சஸ்லையும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம், இன்றைக்கி நம்ம தான் ஜெயிப்போம். அவங்க என்ன ஃபார்ம்லனா இருக்கட்டும், பாபர் அசாம் இருக்கட்டும், ரிஸ்வான் இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், தோனி இருக்காரு, மென்டார் தோனி இருக்காரு பின்னாடி. முன்னாடி வந்து கேஎல் ராவல் நல்ல ஃபார்மில், கேஎல் ராவல் இருக்காரு. ரோஹித் சர்மா அடிச்சார் லாஸ்ட் ஃபார்ம் அப் மேட்ச்ல. கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் வேறு கேட்குறீங்களேன்னு நான் சொல்கிறேன். நல்லதுன்னு எனக்கு தோணுது, ஏன்னா விராட் கோலி வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறதுனால தான் எந்த ட்ராஃபியும் அடிக்கலை அவர். ஒன்றும் அந்த T20 ட்ராஃபியும் அடிக்கலை, சாம்பியன்ஸ் ட்ராஃபி எதுவுமே அடிக்கலை. கண்டிப்பாக வந்து அவர் கேப்டன் விலகிறது நல்லது தான். ஓப்பனிங் ரோஹித் கேஎல் ராகுல் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கொஞ்சம் டிஃபெண்டாக ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சூரியகுமார், இஷான் கிஷன், ரிஷப் பண்ட் கீப்பிங் நல்லா பண்ணுறாரு. போன மேட்ச் ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க, நல்லா ஃபினிஷ் பண்ணார். ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் ஃபார்மில் எல்லாம் சொல்கிறேன், பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் மேட்ச் ஒரு 2 மேட்ச் அடிச்சிருக்காரு. ஆல்ரவுண்டர் கொஞ்சம் ப்ராப்ளம், பட் ஜடேஜா நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ராகுல் சகர் கொஞ்சம் இதுவாக இருக்கார், சக்கரவர்த்தி நல்லா போட்டுருக்காரு, அஸ்வின் ஓவரால் நல்லா போட்டிருக்காரு. ஃபாஸ்ட் போலரில் புவனேஸ்வர் குமார் மட்டும் கொஞ்சம் டிஃபெண்ட் ஆகிறாரு, மற்றபடி சம்மி நல்லா பண்ணுறாரு. பூமரா நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அதனால் பிளேயிங் லெவலில் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 2 பிளேயர் மட்டும் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மேட்ச் இப்போது பார்த்தீங்கன்னா கோலி வந்து கேப்டன் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு கேப்டன்ஷிப்பு. இப்போ டோனி இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக நமக்கு அட்வான்டேஜ் தான், அது நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா தான் பாகிஸ்தான் இப்போ ஃபார்மில் இருந்தாலும் நம்மளும் அதை விட டபுள் ஃபார்மில் தான் இருக்கிறோம், கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேட்ச் இருக்குது, ஈவினிங் மேட்ச் இருக்குது, போகணுன்னு இருக்குது. அப்புறம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வின் பண்ணுறது எப்போவுமே நம்ம 5 வாட்டி நம்ம வின் பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி நம்ம தான் வின் பண்ணுவோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாகிஸ்தான் ரொம்ப கான்ஃபிடென்ட், மென்டார் வர நம்ம தலை வந்துட்டார். அப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு தலை? அது மாசத்தில் மென்டார் அதுதான் சிறப்பு. இப்போ வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்கன்னா தோனி தான் காரணம், மென்டார் பண்ணனால. ஆமாம், தலை தான் மாசு. மென்டார் டோனி இருக்கா எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவார், கரெக்டாக பண்ணுவார். தோனி இருக்கும் பிரச்சனை இல்லை, வின் பண்ணலாம். இப்போ கரெக்டாக கோலியும் ரோஹித் மட்டும் ஆடலை சரியா, அவர் மட்டும் ஆனால் ரோஹித் எனக்கு நான் ரோஹித் கூட சரியாக ஆடினார் ஆஸ்திரேலியாவில், அவர் கரெக்டாக பண்ணிட்டார். இப்போ கோலி மட்டும் தான் ஆடலை, அவர் மட்டும் ஆனால் ஓகே எனக்கு. விராட் கோலி இது வந்து லாஸ்ட் மேட்ச் கேப்டன்சி T20 மட்டும் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் அவர் கப் வாங்கி தானா ஒரு ஐசிசி கப் வாங்கி தான் இருக்கும். டோனி மென்டார் வந்து கொஞ்சம் அவர் அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்கும், எப்படி விளாட்லாம் அப்படி கொஞ்சம் அவர் சீனியர் பேர் வேறு, நல்ல அனுபவம் இருக்குது. நான் அவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாருனா கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் மென்டாராக போட்டிருக்காங்க நினைக்கிறேன். டோனியோட மென்டர்ஷிப் ப்ரோ, டோனியோட மென்டர்ஷிப் எப்படின்னா அவருக்கு நம்ம அவர் வந்தது வந்து பெரிய விஷயம், அவர் 1 ரூபாய் காசு வாங்கல. நான் வந்து டோனியோட வெறித்தனமான ஃபேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு டோனி இருக்காரு, அவர் வந்து அவர் அட்வைஸாக அவர் கொடுக்குற எல்லா டிப்ஸும் வச்சு நம்ம வேர்ல்டு கப்பே அடிப்போம், அது வந்து கோலி வந்து டோனி கையில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ. எல்லாமே தான் நம்ம ஓவராலாக நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் தானே, எல்லாமே ஃபீல்டிங்கும் சரி பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி கலக்கும் அந்த வாட்டி. தலை டோனி ஆலோ சார் இல்லை, மேட்ச் இன்னும் ஃபன்னாக இருக்கும், ஆனால் இன்னும் வெறித்தனமாக இருக்கும். விராட் கோலி இருக்காப்புல, அப்புறம் நான் ரோஹித் சர்மா இருக்கார்ல இருக்காருல்ல, ஓகே. அப்புறம் ஜடேஜா நம்ம ஆல்ரவுண்டர் ஜடேஜா இருக்கிற எல்லா சைட்லையும் வந்து ஃபார்ம் பண்ணுவாப்புல, ஃபீல்டிங் சிங்கம் பாதி பாயிராப்புல, புலி மாதிரி இந்த சைடு ஓடுறாப்புல. என்ன சொல்கிறதுங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணாம் இந்தியாவுக்கு வின்னு தான், நம்ம திருப்பி கோப்பை நம்மளுக்கு தான். டீம் பயங்கரமாகுது, ஆனால் இப்போ இந்த இஷான் கிஷன் இருக்குவாங்களா இல்லை சூரியகுமார் யாதவ் இருக்காங்களா அதுதான் தெரில. ஆனால் இது பயங்கரமாக நேற்று ஹார்திக் பாண்டியா அண்ணார் நல்லா இருந்துச்சு அந்த ஆஸ்திரேலியா மேட்ச். பாகிஸ்தான் இப்போதைக்கு பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, போன மேட்செலாம் பார்க்கும்போது நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதான் நான் ஃபுல்லாக மென்ஷன், பவுலிங்கும் ஓகே தான் இப்போது, சூப்பராக வந்திருக்காங்க. இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் இருந்தாங்க, இப்போ பவுலிங்கும் கொஞ்சம் ஃபார்ம் வந்திருக்காங்க, கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம தான் வின் பண்ணுவோம்.
நல்லா பண்ணுவார் ஜி. கோலி கேப்டன் ஆனாலும் யார் கேப்டன் ஆனாலும் டோனி மென்டரா ஜி. அதனால இந்தியா தான் ஜி வின்னு மென்டர் தான் ஜி. டோனி இருக்கிறதுனால இந்தியா வின் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலோசகர் வந்து நம்ம டோனியை போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா தோனியோட தோனி ஆலோசகராக இருக்கும்போது அப்போ இந்த நம்ம இந்தியன் டீமை வந்து இந்த களத்தில் வந்து இறங்கினா பாகிஸ்தான் கூட கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். எந்த மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்தியா தான் வின் பண்ணணும். கப்பும் நம்ம தான் அடிப்போம். அதனால சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபார்மில் இருக்கோம் ப்ரோ. சும்மா நல்லா பிளே நல்லா விளாட்ற இசான் கிஷனுக்கு இடம் இருக்கான்னு தெரியல. அந்தளவுக்கு நம்ம டீம் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது.